வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் 7வது பாடம் அணிகளும் அணிக்கோவைகளும் பயிற்சி 7 3ல் 3வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், காரணி தேற்றத்தை பயன்படுத்தி தீர்க்க. பாருங்கள், இந்த அணிக்கோவையை நம்ம தீர்த்து இதில் இருக்கக்கூடிய எக்ஸ் என்ற மாறியின் மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் தீர்க்க. தீர்க்க அப்படின்னா இதில் எக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸோட மதிப்பு என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா, முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா காரணி தேற்றத்தை பயன்படுத்த சொல்லிட்டாங்க. அப்போது நம்ம காரணி தேற்றத்தை தான் பயன்படுத்தணும். நம்ம என்ன செய்ய முடியாது, அப்படியே விரிவாக்கம் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க முடியாது, கண்டுபிடிக்கக்கூடாது. சரியா, கொடுத்துருந்த அணிக்கோவையை நம்ம ஏன்னு எடுத்துட்டோம். அப்போது இதனுடைய காரணிகள், இந்த எக்ஸோட காரணிகள் என்னென்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். எக்ஸுக்கு என்னென்ன மதிப்புலாம் கொடுக்கும்போது இந்த அணிக்கோவையின் மதிப்பு 0 வருதுன்னு நம்ம பார்க்கணும். 0 வந்தால் தான் அது வந்து காரணியாக இருக்கும். சரியா, இப்போ பாருங்கள், முதல்ல நம்ம எக்ஸுக்கு வந்து 0னு பிரதியிடுவோமா, எக்ஸ் ஈக்குவல் டு 0 என பிரதியிட, 0 என பிரதியிட. பாருங்கள், எக்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம 0னு பிரதியிடுவோம். அணிக்கோவை ஏ ஈக்குவல் டு, அப்போ 0, 0 ப்ளஸ் ஏ தான் பி, சி எந்த மாற்றமும் இல்லை, ஏ எந்த மாற்றமும் இங்கே 0, 0 ப்ளஸ் பி, பி தான் சி, ஏபி அப்படியே வந்துடும், 0 ப்ளஸ் சி, சி தான். பாருங்கள், சி ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு நம்ம 0னு பிரதியிட்டோம். பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய 3 நிறைகளும் எப்படி இருக்குது, சமமாக இருக்கா, ஏபிசி 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 3 நிறைகளும் சமமாக இருக்கிறதுனால இது வந்து என்னவாக இருக்கும், எக்ஸ் ஈக்குவல் டு 0. அப்புறம் என்னது, எக்ஸ் மைனஸ் 0வின் அடுக்கு ஆர் மைனஸ் 1. ஆர் மைனஸ் 1 என்பது ஒரு காரணி, என்பது ஒரு காரணி. 3 நிறைகள் சர்வசமமாக இருக்குது அப்படின்னா நம்ம இந்த கண்டிஷனை அப்ளை பண்ணணும். 3 நிறைகளும் சர்வசமமாக இருந்துச்சுன்னா நம்ம இதை அப்ளை பண்ணணும். சரியா, இப்போ பாருங்கள், இந்த அணியோட வரிசை என்ன, 3 நிறைகள், 3 நிறைகள், அப்போ சதுர அணி 3. அப்போ இந்த இடத்துல ஆரோட மதிப்பு 3. அப்போது எக்ஸ், எக்ஸ் மைனஸ் 0னா என்ன அர்த்தம், எக்ஸ் தான், 3 மைனஸ் 1, அப்போ 3 மைனஸ் 1னா 2. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் என்பது ஒரு காரணி, என்பது ஒரு காரணி. சரியா, அதுக்கடுத்து பாருங்கள், இன்னும் ஒன்று நம்ம செக் பண்ண போகிறோம். வேறு என்ன கொடுக்கலாம் எக்ஸுக்கு பதிலாக, எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா மைனஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் சின்னு கொடுக்க போகிறோம். இப்படி கொடுத்தாலும் இது வந்து காரணியாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. தரப்பட்ட அணிக்கோவை பாருங்கள், ஏ ஈக்குவல் டு என்ன செய்ய போகிறோம், எக்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே மைனஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் சின்னு கொடுக்க போகிறோம். எடுத்தோடனே நமக்கு எக்ஸாக இருக்குது, அப்போ அதுக்கு மைனஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் சி, அதுக்கடுத்தது பி எந்த மாற்றமும் இல்லை, அதுக்கடுத்து சி எந்த மாற்றமும் இல்லை, இந்த ஏ எந்த மாற்றமும் இல்லை, இந்த எக்ஸ், எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் சி, இந்த ப்ளஸ் பி அப்படியே வந்துடும், இந்த சியும் அப்படியே வந்துடும். அதுக்கடுத்து பாருங்கள், ஏ பி எந்த மாற்றமும் இல்லை, இந்த எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் சி, இந்த ப்ளஸ் சி அப்படியே வந்துடும். அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாமா பாருங்கள். அடுத்து பாருங்கள், ஈக்குவல் டு இந்த இடத்துல ஒன்று விட்டுட்டோம் பாருங்கள், எதை விட்டுட்டோம், ப்ளஸ் ஏவை விட்டுட்டோம். எக்ஸுக்கு மட்டும்தான் நம்ம மதிப்பு பிரதிட்டு இருக்கோம், அந்த ப்ளஸ் ஏவை நம்ம எழுதாமல் விட்டுட்டோம், அந்த இடத்துல ப்ளஸ் ஏ. சரியா, இப்போ பாருங்கள், இதில் நமக்கு எது எது கேன்சல் ஆகும், மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ கேன்சல் ஆகிரும். அப்போ என்ன இருக்குது, மைனஸ் பி மைனஸ் சி, இது எந்த மாற்றமும் இல்லை, ஏ ஏ. அதே மாதிரி பி எந்த மாற்றமும் இல்லை, ப்ளஸ் பி மைனஸ் பி கேன்சல், அப்போ மைனஸ் ஏ மைனஸ் சி, இந்த இடத்துல பி அப்படியே வந்துடும். அதுக்கடுத்து பாருங்கள், சி சி அப்படியே வந்துடும், மைனஸ் சி ப்ளஸ் சி கேன்சல், மைனஸ் ஏ மைனஸ் பி அப்படியே வந்துடும். இப்போது அடுத்த ஸ்டெப் பாருங்கள், ஒரு சின்ன மாற்றம் செய்ய போகிறோம். என்ன அப்படின்னா சி ஒன்று, சி ஒன், சி ஒன்னுன்ற நிரல் என்னன்னா சி ஒன் ப்ளஸ் சி டூ ப்ளஸ் சி த்ரீ, இது எல்லாத்தையும் கூட்டி வரதான் சி ஒன். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் கூட்டுவோமா, பி ப்ளஸ் பி, பி ப்ளஸ் சி, பி ப்ளஸ் சி மைனஸ் பி மைனஸ் சி. அப்போ இதை கூட்டி இங்கே எழுதும்போது என்ன ஆயிரும், மைனஸ் பி ப்ளஸ் பி கேன்சல், மைனஸ் சி ப்ளஸ் சி கேன்சல், இங்கே என்ன வரும், 0 மட்டும் வரும். அதே மாதிரி இது எல்லாத்தையும் கூட்டி நம்ம இந்த இடத்துல எழுத போகிறோம், மைனஸ் ஏ மைனஸ் சி,
அப்போ இங்கே ப்ளஸ் சி ப்ளஸ் ஏ, அப்போ ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ ப்ளஸ் சி மைனஸ் ஏ கேன்சல், நமக்கு என்ன வரும், ஜீரோ வரும். அதே மாதிரி இது எல்லாத்தையும் கூட்டி நம்ம இந்த இடத்துல எழுத போகிறோம். இங்கே என்ன இருக்குது பாருங்கள், ஏ ப்ளஸ் பி மைனஸ் ஏ மைனஸ் பி, அப்போ எல்லாமே கேன்சல் ஆகிரும். இது ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன தான் வரும், ஜீரோ தான் வரும். சி ஒன்றுனா என்ன, சி ஒன் சி டூ சி த்ரீ மூணையும் கூட்டி வரதான், மூணையும் கூட்டினா நமக்கு என்ன வந்துருச்சு, ஜீரோ வந்துருச்சு. மிச்சது எந்த மாற்றம் இல்லை, பி மைனஸ் ஏ மைனஸ் சி பி, சி சி மைனஸ் ஏ மைனஸ் பி. பாருங்கள், ஒரு அணிக்கோவையில் ஏதாவது ஒரு நிறை அல்லது நிரல் ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த அணிக்கோவையின் மதிப்பும் ஜீரோ. இங்கே முதல் நிரல் ஜீரோவாக இருக்கிறதுனால இந்த அணிக்கோவையின் மதிப்பு ஜீரோ. நம்ம என்ன செஞ்சோம், எக்ஸ் இருக்க இடத்துக்கு மைனஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் சின்னு பிரதியிடும்போது ஜீரோ வந்துருச்சு. அப்போ எது நமக்கு காரணியாக இருக்கும், இதை அப்படியே இடது பக்கம் கொண்டு வாங்க. இடது பக்கம் கொண்டு என்ன ஆகும், எக்ஸு மைனஸ் ஏ இடது பக்கம் வந்தால் ப்ளஸ் ஏ மைனஸ் பி இடது பக்கம் வந்தால் ப்ளஸ் பி அதுக்கடுத்து மைனஸ் சி இடது பக்கம் வந்தால் ப்ளஸ் சி என்பது ஒரு காரணி, என்பது ஒரு காரணி. சரியா, நம்ம இது ஒரு காரணின்னு நம்ம நிரூபிச்சிருக்கோம். அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர்னு ஒரு காரணி இருக்குது. அப்போது இதனுடைய அடுக்கு இரண்டு, இதோட அடுக்கு ஒன்று, அப்போ ரெண்டே ஒன்றை கூட்டினா மூன்று. இது வந்து என்ன அணி, ஒரு சதுர அணி, மூணு பை மூணு வரிசையோட ஒரு சதுர அணி. அப்போ இதுக்கு மூன்று காரணிகள் இருக்கும். அப்போ மூன்று காரணிகள் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், என்னென்ன, எக்ஸ் ஸ்கொயர் அடுக்கு ரெண்டு இருக்குன்னா இது வந்து ரெண்டு தடவை இருக்குன்னு அர்த்தம், இது ஒரு தடவை இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, பிரதான மூளை விட்டங்களின் பெருக்கல் பலனை நம்ம செக் பண்ணணும். பிரதான மூளை விட்டம்னா இதுதான், பாருங்கள் இதை பெருக்கணும். பெருக்கினா நமக்கு என்ன வரும் பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சி, இதோட அடுக்கு ஒன்று, இதோட அடுக்கு ஒன்று, இதோட அடுக்கு ஒன்று, அப்போ கூட்டினா மூணு. அப்போது பிரதான மூளை விட்டங்களின் படி, பிரதான மூளை விட்டங்களின் படி என்ன வந்திருக்கு, விட்டங்களின் படி மூன்று. அதே மாதிரி காரணிகளின் பெருக்கலின் படி, காரணிகளின் பெருக்கலின் படி அங்கே என்ன வந்திருக்கு, காரணிகளின் பெருக்கலின் படியும் நமக்கு மூணு தான் வந்திருக்கு. பாருங்கள், இந்த காரணியோட அடுக்கு ஒன்று, இந்த காரணியோட அடுக்கு ரெண்டு, அப்போ கூட்டினா மூணு தான் வந்திருக்கு. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இரண்டு காரணிகளின் வித்தியாசம் கண்டுபிடினா எம்மு, எம்மோட மதிப்பு எம்முன்னு எடுப்போம். அப்போது மூணு மைனஸ் மூணு வித்தியாசமாக கழிக்கணும், கழிச்சா என்ன வருது, ஜீரோ வருது. எம்மோட மதிப்பு ஜீரோவாக இருக்கிறதுனால இதற்கு இன்னும் ஒரு மாறிலி காரணி உண்டு, அதை நம்ம கேன்னு எடுக்க போகிறோம். கே என்பது ஒரு மாறிலி காரணி ஆகும், மாறிலி காரணி ஆகும். சரியா, இப்போ நம்ம இந்த கேவோட மதிப்பை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கேவோட மதிப்பை கண்டுபிடிச்சா தான் நமக்கு தேவையான எக்ஸோட மதிப்பு கிடைக்கும். சரியா, இப்போ பாருங்கள், இந்த கொடுத்துருந்த அணிக்கோவையை நம்ம அப்படியே எடுத்து எழுதிட்டோம். இதற்கு நம்ம காரணி கண்டுபிடிச்சிட்டோம், என்னென்ன, எக்ஸ் ஸ்கொயர்னு ஒரு காரணி, அதுக்கடுத்து இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு ஒரு காரணி. இது மட்டும் இல்லாமல் இதுக்கு இன்னும் ஒரு காரணி இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். என்னென்ன ஒரு காரணி, கே மாறிலி காரணி ஒன்று இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா, இப்போது நம்ம இந்த கேவோட மதிப்பை கண்டுபிடிச்சி இங்கே கொண்டு வந்து பிரதியிடணும். எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய எக்ஸ் ஏபிசிக்கு நம்மளாம் மதிப்புகளை பிரதியிடுவோம். என்ன பிரதியிடலாம், எல்லாத்துக்குமே ஒன்று ஒன்றுன்னு கொடுத்துடலாமா. பாருங்கள், எக்ஸோட மதிப்பும் ஒன்று தான், ஏவோட மதிப்பும் ஒன்று தான், பியோட மதிப்பும் ஒன்று தான், சியோட மதிப்பும் ஒன்று தான். ஒரே ஒரு நிபந்தனை, இந்த அணிக்கோவின் மதிப்பு ஜீரோ ஆகிடக்கூடாது, அதை பார்த்துக்கணும். ஓகே, நம்ம ஒன்று ஒன்றுன்னு கொடுத்தோம்னா ஜீரோ ஆகாது. பாருங்கள், எல்லா அதோட மதிப்பும் ஒன்று தான், எக்ஸோட மதிப்பு ஒன்று தான், ஏவோட மதிப்பு ஒன்று தான். அப்போ ஒன்று ஒன்றை கொடுத்தோம்னா இரண்டு, பியோட மதிப்பு ஒன்று, சியோட மதிப்பு ஒன்று, ஏவோட மதிப்பு ஒன்று, எக்ஸோட மதிப்பு ஒன்று, பியோட மதிப்பு ஒன்று. அப்போ கூட்டினோம்னா இரண்டு, சியோட மதிப்பு ஒன்று, ஏவோட மதிப்பு ஒன்று, பியோட மதிப்பு ஒன்று, எக்ஸோட மதிப்பு ஒன்று தான், சியோட மதிப்பு ஒன்று தான், கூட்டினோம்னா இரண்டு. ஈக்குவல் டு, இப்போ பாருங்கள், இந்த எக்ஸ், எக்ஸோட மதிப்பு ஒன்று தான், அதுக்கடுத்து இந்த எக்ஸோட மதிப்பும் ஒன்று தான், ஏவோட மதிப்பும் ஒன்று தான், பியோட மதிப்பும் ஒன்று தான், சியோட மதிப்பும் ஒன்று தான், இந்த கே தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படியே இருக்கட்டும், இங்கே ஒன்று ஸ்கொயர், நம்ம ஒன்று ஸ்கொயர் பண்ணால் நமக்கு ஒன்று தான் வரப்போகுது, அதனால் பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம விரிவுபடுத்தலாமா, ஆர் ஒன் வழியாக விரிவுபடுத்த போகிறோம். அப்போ இது ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு,
அப்போ இரண்டு பாருங்கள், ரெண்டு ரெண்டா நாலு, மைனஸ் ஓரொன்னா ஒன்று, அதுக்கடுத்து மைனஸ் ஒன்று, இந்த மைனஸ் மறைச்சிட்டோம், ஓரெண்டா ரெண்டு மைனஸ் ஓரொன்னா ஒன்று, அப்போ இரண்டு மைனஸ் ஒன்று, அதுக்கடுத்து ப்ளஸ் ஒன்று, பாருங்கள் ஓரொன்னா ஒன்று ஓரெண்டா ரெண்டு, அப்போ ஒன்று மைனஸ் இரண்டு பெருக்கிட்டோம் ஈக்குவல் டு ஒன்று ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் நாலு, நாலு ஒன்றா நாலு, நாலையும் கேவையும் பெருக்குனா நான்கு கே. இப்போ பாருங்கள் ரெண்டு இன்ட்டு நாலுலேருந்து ஒன்றை கழித்தோம்னா மூன்று, மைனஸ் ரெண்டுலேருந்து ஒன்றை கழித்தோம்னா ஒன்று, ப்ளஸ் ஒன்று இன்ட்டு இங்கே என்ன இருக்குது பாருங்கள், ஒன்று மைனஸ் ரெண்டுனா மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு நான்கு கே, இருமூணா ஆறு, ஓரொன்னா ஒன்று மைனஸ் ஒன்று, ஓரொன்னா ஒன்று மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு நான்கு கே. ஆறுலேருந்து ஒன்றை கழித்தா ஐந்து, ஐந்துலேருந்து ஒன்றை கழித்தா நான்கு, அப்போ நான்கு இந்த நாலு இங்கே வந்தால் வகுத்தெல்லாம் மாறும் ஈக்குவல் டு கே. சரியா, நாலு நாலு கேன்சல், அப்போ இங்கே ஒன்று இருக்காது, ஒன்று ஈக்குவல் டு கே, அப்போ கே ஈக்குவல் டு ஒன்று, கேவோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த மதிப்பை கொண்டு போய் அங்கே பிரதியிடுவோமா, எதில் பிரதியிடணும், எக்ஸ் ப்ளஸ் ஏ பி சி, ஏ எக்ஸ் ப்ளஸ் பி சி, ஏ பி எக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு கே, கேவோட மதிப்பு என்ன ஒன்று. இப்போ பாருங்கள் இந்த அணிக்கோவையின் மதிப்பு கணக்கிலே நமக்கு கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு, ஜீரோ. பாருங்கள் இந்த அணிக்கோவையின் மதிப்பு ஜீரோ, நமக்கு எதோட மதிப்பு வேணும், எக்ஸோட மதிப்பு தான் வேணும். அப்போ இந்த அணிக்கோவைக்கு பதிலாக நம்ம என்ன செஞ்சிடலாம், சின்னு நம்ம ஜீரோன்னு நம்ம பிரதிடலாம். பாருங்கள் இந்த முழு அணிக்கோவையின் மதிப்பு ஜீரோன்னு கணக்கில் கொடுத்துருக்காங்க, அப்போ ஜீரோ ஈக்குவல் இங்கே ஒன்று இருக்கா, ஒன்றே இதே பேருக்குனா இதே தான் வரும், எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, அவ்வளோதான். அப்படி சைடு மாற்றி எழுதிக்கலாமா, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ. அடுத்தது பாருங்கள் இதை நம்ம ரெண்டாக பிரிக்க போகிறோம், எப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ, இன்னொன்று என்ன அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ, ரெண்டாக பிரிச்சிட்டோம். இப்போ பாருங்கள் நமக்கு எக்ஸோட மதிப்பு தான் வேணும், அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ், இங்கே ஸ்கொயரை கட் பண்ணால் அங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் வரணும் ஜீரோ, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஜீரோ, ஸ்கொயர் ஜீரோக்கு நம்ம ஸ்கொயர் எடுத்தோம் ஜீரோ தான், ஜீரோ வந்து ப்ளஸ்ஸும் கிடையாது மைனஸும் கிடையாது, அப்போ எக்ஸோட மதிப்பு ஜீரோ தான். ஆனால் எத்தனை தடவை இருக்கணும், இரண்டு முறை இருக்கும், ப்ளஸ் ஜீரோ மைனஸ் ஜீரோ, ஆனால் இங்கே ஜீரோ வந்து ப்ளஸ்ஸும் கிடையாது மைனஸும் கிடையாது, அப்போது ரெண்டு தடவை நமக்கு ஜீரோன்றது இருக்கணும். சரியா, இப்போ பாருங்கள் இதிலேருந்து பாருங்கள் எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு எக்ஸோட மதிப்பு தான் வேணும், ப்ளஸ் ஏ வலதுபம் கொண்டு வந்தோம்னா மைனஸ் ஏ, ப்ளஸ் பி வலதுபம் கொண்டு வந்தால் மைனஸ் பி, ப்ளஸ் சி வலதுபம் கொண்டு வந்தால் மைனஸ் சி, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன செஞ்சிடலாம், மைனஸை காமனாக எடுத்துருவோம் பொதுவாக எடுத்துருவோமா, அப்போ மைனஸ் நம்ம பொதுவாக எடுக்கணும், ப்ளஸ் இருக்க இடம் மைனஸ் ஆகும், மைனஸ் இருக்க இடம் ப்ளஸ் ஆகும், அப்போ இந்த இடத்துல ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, மைனஸை நம்ம பொதுவாக எடுத்து வச்சிட்டோம். அப்போது நமக்கு தேவையான தீர்வுகள் என்னென்ன, தீர்வுகள் எக்ஸோட மதிப்பு ஜீரோ எத்தனை இருக்கணும், இரண்டு முறை இருக்கணும், இரு முறை. அதே மாதிரி இன்னொரு மதிப்பு எக்ஸோட மதிப்பு என்ன, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. சரியா, இதுதான் நமக்கு தேவையான இந்த கணக்கின் தீர்வுகள், அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது, நன்றி.